காயர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நியர்லி ஒரு 500 to 700 யூனிட்ஸ் காயர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. இப்போ அதனால் விவசாயிகள் பொள்ளாச்சி சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு அடிஷ்னல் வேல்யூ ஆகி அதை ஒரு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை வந்து இன்றைக்கி 1 ரூபா 50 பைசாலிருந்து 1 ரூபா 70 பைசா வரைக்கும் ரேட் கிடைக்கிது. தேங்காயோட ரேட்டு கூட சேர்ந்து இது கிடைக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு அதில் ஆடப் ஆகிக்குது. அப்புறம் இது வந்து இந்த பித்து வந்து மெயினாக ஹார்டிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியோட மெயின் ரா மெட்டீரியலாக இப்போ சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பித்தை வந்து ரோடோரத்தில் போட்டு எரிச்சிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது அன்றைக்கி பெரிய பொல்யூஷன் ப்ராப்ளமாக இருந்தது. இன்றைக்கி இது வந்து நல்லா மக்கி ஒரு உரமாக பண்ணுறாங்க, கம்போஸ்ட் பண்ணுறாங்க. காயர் பித்து ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூம் இதை விதைகளை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி வெர்மி கம்போஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணி இது ஒரு நல்ல மென்யூராக இன்றைக்கி வந்து செயின் சர்க்கிளாக யூஸ் ஆகுது. தென்னை அப்படிங்கிறது வந்து நாள்பட்ட வருடம் முழுக்க தொடர்ந்து பலன் தரக்கூடிய ஒரு விவசாயமாக இருக்கனால தான் எல்லாமே தென்னையை நோக்கி போகிறாங்க. குறைந்த பராமரிப்பு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனாலையும் தான் அதுக்கு போகிறாங்க. ஆனால் சமீப ஆண்டுகளில் வந்து தொடர்ந்து வறட்சி இருக்கனால தண்ணீர் இல்லாதனால தென்னையை விட்டுட்டு வேறு விவசாயத்தை நோக்கியும் போயிட்டுருக்கிறாங்க. ஒருவேளை தென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா இன்னும் அதிக அளவில் லாபம் கிடைக்கிற மாதிரி மதிப்பு கூட்ட முடிஞ்சதுன்னா தென்னை வந்து இன்னும் அதிகமான லாபம் தர விவசாயமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென்னையில் தொடர்ந்து வந்து விவசாயிகள் அதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் இப்போ வந்து தென்னையில் மதிப்பு கூட்டுறது அப்படின்ற மாதிரியான அதை நோக்கி போயிட்டே இருக்காங்க. குறிப்பாக வந்து தென்னை மட்டை வந்து ஒன்று எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, இல்லைனா குப்பையாக வந்து போடுறது தான் நிறைய இடங்கள் நடந்துகிட்ருக்கு. அதுலேருந்து காயர் எடுக்கிறது, கயிறு எடுக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பொள்ளாச்சி பகுதி முழுக்கவே நடந்துகிட்ருக்கு. பொள்ளாச்சி பக்கத்தில் தென்சங்க பாளையம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு தென்னை நார் எடுக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குது. சந்தோஷம் அதை வச்சு நடத்திட்டுருக்காரு. கடந்த ஒரு 7-8 வருஷமாக தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து மட்டை கிடைக்காத போது ஆந்திராவிலேருந்து கூட மட்டையை வாங்கிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்கிறத பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து லாபம் ஈற்ற ஒரு தொழிலாக வந்து தென்னை மட்டை, அதுலேருந்து நார், அதுலேருந்து பித்துன்னு சொல்லக்கூடிய அந்த சக்கையை எடுத்து அதையும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கணிசமான லாபத்தை கொடுக்குறதுனால விவசாயிக்கு லாபமாக இருக்குது, எங்களை மாதிரி தொழிற்சாலை வச்சுருக்கவங்களுக்கு லாபமாக இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னார். காயர் இண்டஸ்ட்ரிக்கு மெயின் ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஹஸ்க்கு, மட்டை. இது வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து க்ரீன் ஹஸ்க்கு, இன்னொன்று ப்ரௌன் ஹஸ்க்கு. க்ரீனுங்கிறது பச்சை மட்டை, காஞ்ச மட்டையை வந்து நம்ம ப்ரௌன் ஹஸ்க் அல்லது ட்ரை ஹஸ்க்குன்னு சொல்கிறோம். இது ப்ரௌன், இது க்ரீன். க்ரீன் ஹஸ்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸில் ஃபைபரை வெளியே வந்துடும். ஆனால் ப்ரௌன் ஹஸ்க் வந்து அந்த மாதிரி இல்லை. ஒரு உடை உடச்சி ஒரு ஹாஃப் ப்ரோக்கன் ஃபைபராக சோக் பண்ணணும். ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி அடித்து அந்த பையன் அடிச்சுட்டுருக்குறான் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃபைபரை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து ரெண்டாவது ப்ராசஸ் பாலிஷிங்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பீட்டிங், அதாவது பீட்டரில் அதை பிரேக் பண்ணுறோம். ஹாஃப் ப்ரோக்கன் அங்கே உடஞ்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உடஞ்சி விழுந்துட்டுருக்கிறத கொண்டு வந்து இந்த மாதிரி ஹீப்பு குமி குமியாக போட்டு தண்ணி நல்லா அடித்து ஊற வச்சு, ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் ரீப்ராசஸ் பாலிஷிங் பண்ணுவோம். பாலிஷிங் பண்ணால் உங்களுக்கு ஃபைன் ஃபைபர் வெளியே கிடைக்கும். அதில் உடைக்கிறப்பவே உங்களுக்கு பித்து கிடைக்கும், காயர் பித்து. அதுதான் எங்கள் நிறைய இந்த ஹார்டிகல்ச்சர் யூசேஜஸ் பார்த்திங்கன்னா மாடி தோட்டம், க்ரீன் ஹவுசஸ்ஸு, ஈவன் இப்போ அக்ரிகல்ச்சரில் வேஸ்ட் லேண்ட்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த பச்சை மட்டையில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று ஃபைபர், இன்னொன்று கொக்கோ பித்து, இன்னொன்று ஹஸ் சிப்ஸ். ஹஸ் சிப்ஸ் வந்து கொக்கோ பித்து கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிளான்டேஷனுக்கு, க்ரீன் ஹவுசஸ்ஸு, அந்த மாதிரி எல்லா யூசேஜஸ்க்கும், ஹார்டிகல்ச்சர் யூசேஜுக்கு இது போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ பார்க்கலாம், மட்டையை துண்டு துண்டாக வெட்டி வாஷ் பண்ணுறோம். பச்சை மட்டையை வேணுங்கிற சைஸில் வெட்டி சீவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ணி வாஷ் பண்ணி லோ ஈஸி பண்ணதுக்கப்புறம் இதையும் பிளாக் பண்ணுவோம். இது வந்து ப்ரௌன் ஹஸ்க்,
கருப்பு மட்டைன்னு தமிழில் சொல்லுவோம். நல்லா பாருங்கள், சுத்தமாக மாய்ச்சர் இருக்காது. முத்துன தேங்காயிலிருந்து உரிக்கிறது. இப்போ இந்த மட்டை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மைசூர் பக்கத்துலேருந்து நாங்கள் பேல் பண்ணி கொண்டு வர்றோம். போன 3 வருஷமாக ட்ரவுட் அதிகமாக இருந்தங்காட்டி எங்களுக்கு ஹஸ்க் ஷார்ட்டேஜ் அதிகமாகிருச்சு. கருப்பு மட்டையை நாங்கள் இந்த ஆட்டோ ஃபீடர்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் புல்லு அதாவது ஃப்ரண்ட் லோடர் ஃபிட்டிங் வச்சு ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணோம்னா இது ஸ்லோவாக ஃபீட் பண்ணும், பீட்டருக்கு ஃபீட் பண்ணும். பீட்டர் தான் வந்து மட்டையை ஃபஸ்ட்டு உடைக்கிற ஏரியா. இங்கே தான் வந்து அந்த பாலிஷிங் ஸ்டார்ட் ஆகுது. பாலிஷிங் வந்து இங்கே செகண்ட் ஷெல்லில் விழுந்து, இது வந்து பாலிஷர்னு பேர், பாலிஷ் ஆகி இந்த கன்வேயர் வழியாக மேலே வந்து இந்த சல்லடையில் ஃபைபர் ஸ்க்ரீனரில் நல்லா சீவாகி ஃபைபர் வந்து அந்த சைடு தனியாக போயிடும். அதில் கலெக்ட் ஆகிற பித்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போய் மேலே அதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீனர் இருக்குது பித்துக்குன்னு. அது ஒரு மெஸ் சைஸ் எல்லாம் வந்து 10 mm அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த சைஸ் மெஸ் சைஸ் போட்டு அதையும் தனியாக ஸ்க்ரீன் பண்ணி டிராக்டரில் கலெக்ட் பண்ணி டம்பிங் யார்டு கொண்டு போய் வாஷ் பண்ணுவோம். இது வந்து பாலிஷரு. அந்த செமி ப்ரோக்கன் ஃபைபர் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு இந்த பாலிஷர் ஷெல்லு பிரேக்கிங் ஷெல்லு இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும். பாலிஷரில் ரெண்டாவது சோக்கான ஃபைபர் இதில் ஃபீடு பண்ணிங்கன்னா பாலிஷ் ஆகி வெளியே அவுட்புட் வந்து அந்த பேக் சைடு அந்த புறம் அவுட்புட் ஆகும். கீழே விழுகிற பித்து பூரா ஒரு கன்வேயரில் கலெக்ட் ஆகி உங்களுக்கு தனியாக மேலே இருக்கிற சல்லடைக்கு மேலே போய் இந்த பாலிஷான ஃபைபர் பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயர் வழியே வந்து இந்த சல்லடை 16 அடி சல்லடை, இது 16 feet லென்த்து. இந்த மெஸ்ஸில் வந்து ஃபைபர் நல்லா ரோல் ஆகி வெளியே வர்றப்ப அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற பித்து பூரா உங்களுக்கு மறுபடியும் ஒரே கன்வேயர், சேம் ஒரே கன்வேயர் தான் இங்கே லென்த்துக்கு இருக்கும். அதில் பிரேக்கரு பாலிஷரு இந்த சீவர் 3 இருக்கிற பித்தும் கீழே அதில் விழுந்து மேலே கேரி ஆகிட்டு வந்துடும். இந்த ஃபைபரில் வந்து 2 குவாலிட்டி இருக்குது. ஒன்று ஃபைன் குவாலிட்டி, அது வந்து எதுக்குன்னா 2-ply yarn 2 திரி கயிறும்பாங்க, 2 பிரி கயிறு ஓட்டுறக்கு. அந்த கயிறு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேட்டு, பிவிசி டப்டட் மேட்ஸுக்கு யூஸ் ஆகுது. வேறு நிறையா அந்த கட்டுற யூசேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. 2 குவாலிட்டியில் ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சைனாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இன்னொரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் கேரளாவுக்கு வந்து 2-ply yarn இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சேலம் எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு. 2-ply yarn நிறைய யூனிட்ஸ் வந்துருச்சு, இங்கே லோக்கலையும் நம்ம சேல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மட்டை உடைக்கிறப்ப வெளியே வர்ற பித்து, இது வந்து கருப்பு மட்டை அதாவது ப்ரௌன் ஃபைபர் வந்து உடச்சி வெளியே வர்ற பித்து. இந்த பித்து வந்து மேலே போய் அந்த சல்லடையில் சளிச்சு நமக்கு வேணுங்கிற சைஸ் கோர்ஸாக இருக்கிற மெட்டீரியல் மட்டும் அந்த டிராக்டரில் டம்ப் பண்ணிடுறோம், அதை வந்து நம்ம யார்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். இதை வந்து இது வந்து ஈஸி ஹையாக இருக்கும், அதாவது சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி அந்த ஈஸி லெவலை கம்மி பண்ணினதுக்கப்புறம் ட்ரையிங் யார்ட்லேயே ட்ரை பண்ணி 5 kg பிளாக்ஸு அதுபோக க்ரோ பேக்ஸு 2 ப்ராடக்ட் இதிலேருந்து நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தது பிஃபோர் சீவிங் த பித்து. ஆஃப்டர் சீவிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் அந்த ஃபைபர் எல்லாம் வந்து
பிரிச்சிடுறோம். அந்த சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஃபைபர் வந்து தனியாக பிரிச்சிடுறோம். இது வந்து கோர்ஸான பித் மெட்டீரியல். தென்னை மட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய தென்னை நார் தான் வந்து முதன்மை தொழிலாக சந்தோஷத்துக்கு இருந்திருக்கு. ஆனால் சமீப காலங்களில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மஞ்சி அப்படின்னு சொல்கிற அல்லது கோகோ பித் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது பெரிய அளவில் வந்து ஹோம் கார்டனிங்கில் அல்லது மண் இல்லாத விவசாயம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கப்போ மாடி தோட்டங்களில் இதில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துறதுனால பெரிய அளவில் இதுக்கு ஒரு மார்க்கெட் வந்திருக்கு. அதை கேட்குற சைஸில் செஞ்சு கொடுக்குற மாதிரியான அந்த சூழல் நோக்கி போயிட்டுருக்குறோம். 5 கிலோ 8 கிலோ மாதிரியான பெரிய கட்டிகளில் கேட்குறாங்க, அல்லது 1 கிலோ 2 கிலோ மாதிரி கேட்குறப்ப அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம். இது நல்ல லாபமான தொழிலாக மாறுறதுக்கு இன்றைக்கி விவசாயத்தில் நடந்துக்கூடிய இந்த மாற்றங்கள் வந்து பெரிய அளவில் பயன்படுது அப்படின்ற மாதிரி தான் ட்ரையிங் ஹாலில் வாஷ் பண்ண பித்து வந்து அங்கேயே ட்ரை பண்ணி இங்கே கொண்டு வந்து கீப் பண்ணிக்கிறோம். இந்த லோஇசி பித்தை வந்து கிளீனிங் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். கிளீனிங் ப்ராசஸ்னால் அது ஷீவர் ஒன்று இருக்குது, ஒரு ஷேக்கர் ஒன்று இருக்குது. அதில் வேணுங்கிற மெஸ் சைஸு, பையரோட என்ன ஸ்பெக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஸ் சைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்டோனர்னு சொல்லிட்டு இந்த மண் கல்லெல்லாம் இருந்துனா பிரிச்சிடும். அது சளிச்சதுக்கப்புறம் வர்ற மெட்டீரியலை இங்கேருந்து நம்ம மேனுவலாக இங்கே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அப்புறம் அந்த க்ரோபேக் மிஷினில் என்ன சைஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோமோ அந்த சைஸ் போட்டு ஸ்லாப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதுதான் சளிச்சு டீஸ்டோனர் யூஸ் பண்ணி சளிச்சு வர்றது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 mm மெஸ்ஸு ஆஃப்டர் சீவிங் அண்ட் டீஸ்டோன்டு. இதுதான் இப்போ வந்து ஸ்லாப் அடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிற மெட்டீரியல். இப்போ இந்த மெட்டீரியலாக மேனுவலாக 1.6 kilos. இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1.7 சேர்ந்து 1.72. நமக்கு மெட்டீரியல் வெயிட் வந்து 1.6 இருந்தால் போதும். எம்டி பேக்கோட வெயிட்டோட சேர்ந்து நம்ம போட்டுக்கலாம். அங்கே மட்டையை ப்ராசஸ் பண்ணுறப்போ ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும் நான் சொன்னேன், ஃபைபரும் பித்தும். பித்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து 5 kg, இன்னொன்று வந்து க்ரோ பேக்ஸ். இந்த க்ரோ பேக்ஸ் வந்து ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஒரு ரஃபாக வந்து 1 meter லென்த்து, 15-20 cm திக்னஸ், பிரெத்து திக்னஸ் பார்த்திங்கன்னா 2-3 cm. இந்த சைஸஸ் வந்து வேரி ஆகும் அக்கார்டிங் டு த பையரோட ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் வந்து வேரி ஆகும். இப்போ நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைஸு. இது வந்து 100x15x11, அதாவது எக்ஸ்பேண்டட் சைஸ் தான் 11. அவங்க எப்போவுமே வந்து நமக்கு சொல்கிறது வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஹைட்டு இது மேலே ஏறி நிற்குதோ அதுதான் வந்து அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனு. அந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன் போட்டு என்ன வெயிட் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி அப்புறம் அந்த வெயிட் போட்டு இந்த ஸ்லாபு நம்ம ஓட்டணும். இந்த ஸ்லாபை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூவி ட்ரீட்டட் பேக்கில் உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி சீல் பண்ணிடுவோம். சீல் பண்ணிவிட்டு பையரோட ஸ்பெக்கு என்ன கேட்குறாங்களோ, ரெண்டு பிளான்ட்டுனா ரெண்டு ஹோல்ஸ் அவன் கொடுத்துருவான், டயக்ராமே கொடுத்துருவான், என்ன சைஸ் ஹோல்ஸ் வேணும்னு கொடுத்துருவான். அதுக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஹோல்ஸ் 1, 2, 3, அவங்க என்ன ட்ரெயின் ஹோல்ஸு எந்த சைஸில் எங்கே வேணுங்கிற ட்ராயிங் கொடுத்துருவாங்க. அதுக்காக நாங்கள் இந்த யூவி பேக்ஸில் ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லாபை உள்ளே போட்டு சீல் பண்ணி அப்படியே பேலட்டைஸ் பண்ணுறது தான். இது வந்து ஓப்பன் டாப்னு சொல்கிறது. அவங்க கேட்குற 12 liter, இது பார்த்தீங்கன்னா 12 liter,
10 லிட்டரு 8 லிட்டரு பையரோட என்ன ஸ்பெக்கு கேட்குறாங்களோ அந்த சைஸ் நம்ம பேக் ஆர்டர் கொடுத்து, இதில் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் மிக்ஸாக இருக்கும், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், சிப்ஸ் மிக்ஸ் பண்ணி 60-40 60% பித்து 40% சிப்ஸு, லோ ஈஸி வாஷ்டு சிப்ஸு, இதை மிக்ஸ் பண்ணி இதை க்ரோ பே இது ஓப்பன் டாப்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே ஹைட் எப்படி மேலே வருதுன்னு பாருங்கள். ஒரு 1.5 to 2 சென்டிமீட்டர் இருக்கிறது, ஒரு 10 to 11 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு மேலே வந்து நிற்கும். அதே மாதிரி லென்த்து வந்து 93 சென்டிமீட்டர் இருக்கிறது 100 சென்டிமீட்டராக மாறிடும். பிரெத்து பார்த்தீங்கன்னா 13.5 to 14 இருக்கும், கடை எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் 15 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 7 ஸ்லாப் இருக்குது, ஒரு சைக்கிளுக்கு 7 ஸ்லாப்பு, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு கேவிட்டிக்கு 7 ஸ்லாப், அப்புறம் 2 கேவிட்டிக்கு 14 ஸ்லாப், ஒரு சைக்கிள் முடிகிறப்போ 14 ஸ்லாப் எஜெக்ஷன் ஆகும். அது வந்து நீங்கள் நம்பர்ஸ் வந்து மாற்றிக்கலாம், மிஷினில் வந்து நம்பர்ஸு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்ன வெயிட் அதிகமாக போட போட ஸ்லாப் கம்மியாக வரும், வெயிட் கம்மியாக போட போட ஸ்லாப் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லாப் ஒரு சைக்கிளுக்கு எச் ஆகும். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கிற ஆர்டர் பார்த்திங்கன்னா வித்தவுட் யூவி பேக்ஸ் டைரெக்டாக ஸ்லாபை வந்து பேலட்டில் ஏற்றுறோம். இது வந்து 110 by 110 பேலட்டு, 110 சென்டிமீட்டர் by 110 சென்டிமீட்டர் பேலட்டு. கீழே மாய்ச்சர் எதுவும் போகாமல் இருக்கிறக்காக இந்த தின் ஃபிலிம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பேலட் ஹோல்டர்னு சொல்கிறோம், இது வந்து பேலட் கைடு. இந்த கைடு வந்து 4 மூலைக்கு வச்சுட்டு இந்த ஸ்லாப்ஸை அடுக்கிறப்போ இந்த பேலட்டை வந்து ஷேப் மாறாமல் பார்த்துக்கிறது தான் இந்த பேலட் கைடோட வேலை. ஏன்னா அடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் சில டைம் இந்த பேலட் கைடு இல்லைன்னா கரெக்டாக உங்களால் வந்து ஸ்டாக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பேலட் கைடு வச்சுட்டு அப்புறம் உள்ளே வந்து ஸ்லாப்ஸ் அடுக்கிறோம். இப்போ இது முடிஞ்சங்காட்டி இதை கழட்டி எடுத்துட்டு அடுத்த பேலட்டுக்காக வைக்க போகிறாங்க. விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான அளவில் தேவையான பக்குவத்தில் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறது தான் இவருடைய தொழிலில் முக்கியமான சூட்சியமாக இருக்குதுன்னு சொன்னார். நீம் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, வேறு இயற்கை உரத்தை அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லைன்னா தேங்காயை வந்து தேங்காய் மட்டையை வந்து சின்ன சின்னதாக சிப்ஸ் மாதிரி உடச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சில இடங்களில் வந்து செடி வந்து ரொம்ப ஆழமாக வேர் விட வேண்டியிருக்கு, வேர் வந்து பிடிமானத்துக்காக வெறும் மண் மாதிரி இருந்ததுன்னா அதில் பயன்படுத்த முடியாது, வெறும் பித்து மட்டும் பயன்படுத்த முடியாதுன்றனால அதில் வந்து தென்னை மட்டையவே சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு அந்த மிக்ஸும் கொடுக்குறாரு. சில இடங்களில் இயற்கை உரத்தை மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க, அதையும் கொடுக்குறாரு. சிலர் வந்து வேப்பம் புண்ணாக்கு அல்லது நீம் பேஸ்டு எதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்க கேட்குறாங்க. அதனால் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இதுதான் எங்களுடைய தொழிலை ரொம்ப அதிகமாக ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொன்னார். மட்டையை பார்த்தீங்கன்னா பச்சை மட்டையை நாங்கள் நேரடியாக சிப்ஸ் கட்டிங் மிஷின் இருக்குது, சிப்ஸ் கட்டிங் மிஷினில் கட் பண்ணி அதை கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீட்டரில் போட்டு கிரேட் பண்ணி சீவ் பண்ணி அதை வந்து நாங்கள் லோ ஈஸி பண்ணுறோம். ஹீப் பண்ணி லோ ஈஸி பண்ணி அதை வந்து மறுபடியும் 5 kg அண்டு க்ரோ பேக்கில் மிக்ஸ் பண்ணுறோம். அது பையர் என்ன ஸ்பெக்கு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 60-40, 70-30, 80-20 அவங்க வந்து இப்போது எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி வைக்கிறாங்க, டொமேட்டோ வைக்கிறாங்க, மெயினாக வந்து பாலிஹவுஸ் க்ரீன் ஹவுஸில் அது அவங்க அக்ரோனமிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்மளாக கேட்பாங்க. ஒரு ஸ்பெக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பெக்குக்காக நம்ம வந்து அதை இங்கே சிப்ஸை வந்து பித்து கூட மிக்ஸ் பண்ணி பிளாக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஃபைன்ஸ் நம்ம அந்த க்ரோ பேக்கில் சளிக்கிற வேஸ்ட் ஃபைன்ஸ், இது வந்து இந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் வராது. ப்ளஸ் இந்த கட் ஃபைபர்
இந்த ஃபைபர் வேஸ்ட், 5 kg சலிக்கிற வேஸ்ட், இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து அனிமல் பெட்டிங்க்காக கேட்குறாங்க. அதாவது குதிரை பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி கீழே போட்டுட்டு அதில் அந்த யூரின் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இதை அப்படியே அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு 5 kg பிளாக், பித்து பிளாக், 100% பித்து. இதுலேயே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் மிக்ஸ், சிப்ஸ் பார்த்தீங்கன்னா 50-50 கேட்பாங்க, 60-40, 70-30, 80-20 காம்பினேஷன், பித்து வித் சிப்ஸ். என்ன காம்பினேஷனில் கேட்குறாங்களோ பையர், அந்த காம்பினேஷனில் நம்ம மேனுவலாக மிக்ஸ் பண்ணி மிஷினில் ஃபீடு பண்ணி பிளாக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, ஆல்ரெடி ஓட்டி வச்சுருக்குறோம். இது வந்து 80-20 சிப்ஸ் அதிகமாகும், 80% சிப்ஸு, 20% பித்து. ஒரு சாம்பிளுக்காக ஆர்டர் ஓட்டினோம், சிப்ஸ் அதிகமாக இருக்கும், பித்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷ்ரிங்க் ராப் பண்ணி இந்த மாதிரி ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு ஷ்ரிங்க் ராப் பண்ணி அப்படியே நேரடியாக விற்பனைக்கு போகுது. அப்ராடுக்கும் இதேமாதிரி ஷ்ரிங்க் ராப் பண்ணி அவங்க லேபிள் கொடுத்துருவாங்க. நாங்கள் ஷ்ரிங்க் ராப் மிஷின் வச்சுருக்கிறோம், ஷ்ரிங்க் ராப் பண்ணி கண்டெய்னரில் லூஸ் ஸ்டஃபிங் பண்ணிடுறோம். ஃபைபரை வந்து நாங்கள் வேல்யூ ஆடட் பண்ணுறோம். ஃபைபரை எப்படி வேல்யூ ஆடட் பண்ணுறோம்னா, நீடில் ஃபெல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அது கூட லேட்டெக்ஸ் ஸ்ப்ரே பண்ணி ஹார்ட் ப்ரெஸ்ஸு, ஒரு மிஷின் சின்ன மிஷின் ஒன்று வாங்கி ஹார்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற டை, வேணுங்கிற ஷேப்பு, அதுக்கு பேர் கார்டன் ஆர்டிகல்ஸ். அது இப்போ சமீப காலமாக ஒரு 1 இயராக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கார்டன் ஆர்டிகல்ஸ் நாங்கள் தயாரிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபைபர்லேருந்து நீடில் ஃபெல்ட் கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீடில் ஃபெல்ட் வந்து வெளியே நீடில் ஃபெல்ட் மிஷின் வந்து நிறையா கொடுத்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணி வாங்கிட்டு லேட்டெக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஹார்ட் டையில் மிக்ஸ் பண்ணி ஹார்ட் டையில் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வேணுங்கிற டை சைஸ் வச்சு வேணுங்கிற ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் பேஸ்கெட்டு, இது வந்து கிரில்லு, ஜன்னல் அந்த மாதிரி இடங்களில் இது வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வேணுங்கிற மென்யூர் போட்டு செடிகள் வச்சுக்கலாம். இது வந்து ஹேங்கிங் பேஸ்கெட்டு, ஹேங்கிங் பேஸ்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4-5 சைஸ் இருக்குது. இது வந்து கொக்கோபிட், நாங்கள் இது ப்ரொமோட் பண்ணுறக்காக இந்த சைஸ் அப்படியே ஊற்றி தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது ஃபில் ஆகிக்கும். இந்த மாதிரி வெரி டிசைன்ஸ் ஹேங்கிங் பேஸ்கெட் இருக்குது, சின்ன சைஸு, பெரிய சைஸு, அப்புறம் இந்த மாதிரி பார்ட்ஸ், இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்குது. எக்ஸஸ் வாட்டர் ஊற்றாமல் பார்த்துக்கணும், நிறைய வாட்டர் எக்ஸ்ட்ராஸோ ஊற்றிட்டிங்கன்னா ட்ரிப் ஆகும் கீழே. இந்த மாதிரி கோனிக்கல், இது வந்து நியூ வெரைட்டி, இந்த மாதிரி கோனிக்கல் ஷேப்லேயும் ஹேங்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது வந்து மாப் ஸ்டிக்கு, இது வந்து இந்த க்ரீப்பர் பிளான்ஸுக்கு நட்டி விட்டுட்டிங்கன்னா அதோடய வேர் வந்து இதில் சுற்றி மேலே ஏறுறப்போ இதில் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். வீணாக போடுற தென்னை மட்டை, அந்த மட்டையிலேருந்து இன்றைக்கி ஒரு நல்ல தொழில் உருவாக்க முடியும். அதே சமயத்தில் விவசாயிகளுக்கும் வந்து நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னார். பொள்ளாச்சி பகுதியில் நிறைய இது மாதிரி தென்னை மட்டையிலேருந்து நார் எடுக்கிற அல்லது பித்து எடுக்கிற கம்பெனிகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நிறைய டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறார். சின்ன அளவில் கூட ஆரம்பிக்க முடியும். ஃபாரின்லேருந்து நிறைய இடங்களில் வந்து மண் இல்லாத விவசாயத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. நம்ம நகரங்கள்லேயே வந்து மாடி தோட்டமாக இருக்கிறோம் அல்லது சின்ன ஹோம் கார்டனிங் எல்லாத்துக்கும் மண் இல்லாமல் இந்த கோகோ பித்தை வச்சே பயன்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்றனால சின்ன அளவில் கூட நிறைய பேர் பண்ணோன்னு சொன்னால் இது விவசாயிகளுக்கும் லாபமாக இருக்கும், அதே சமயத்தில் தொழில் முனைவோருக்கும் ஒரு நல்ல லாபம் தர தொழிலாக இருக்குங்கிறதான் இவருடைய அனுபவமாக இருக்குது.